ஐயா ஏமாற்றப்படுகிறதுன்னு ஒரு புத்தகம் படித்தேன். ஐயா வந்து சொன்ன அந்த விஷயம் அதில் இருக்கு. நம்ம சிவராமன் சார் சொன்ன விஷயம், ஒரு மருத்துவத்துறை சம்பந்தமான ஒரு சின்ன செய்தியை, ஒரு தவறான செய்தியை சமூக வலைதளத்தில் பரப்பினதுனால எவ்வளோ உயிர்கள் செத்து போச்சு அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு கொடுத்துருக்காங்க. ரூபெல்லாங்கிற ஒரு நோய்க்கான தடுப்பூசியை போட்டால் 25 வயதிலேயே அவருக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டுவிடும், குழந்தை பிறக்கும் வாய்ப்பே இருக்காது அப்படின்னு பரப்பி விட்டான். அந்த செய்தியை போட்ட உடனே 10 நிமிடங்களில் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட செய்தி தான் உடனே பரவுது. அந்த செய்தியை பார்த்தவுடன் நிறைய பேர் பரவிய தட்ட அந்த ஊசியை போடாமல் விட்டு, அந்த ஊசி போடாததால் கிட்டத்தட்ட 1000கணக்கான பேர் இறந்து போனார்கள். இப்படி அந்த சமூக வலைதளத்தில் பரப்பப்படுகின்ற செய்திகள் மனித உயிர்களை கொள்கிறது அப்படின்னு சொல்லி இந்தியா ஏமாற்றப்படுகிறது என்ற ஒரு நூலில் அது இது அத்தனையும் தொகுத்து ஒருத்தர் எழுதியிருக்கார். நல்ல செய்திகள் வந்து உடனே பரவி போகாது. இப்போ சிவராமன் ஐயா பேசினதான், நான் பேசினதான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாளைக்கு எத்தனை வியூஸ் கேட்குறாங்களோ சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி செய்தி உடனே பரவிடுது. தர்மபுரியில் ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கேன், நான் செத்துட்டேன்ட்டு ஒரு செய்தியை போட்டு விட்டாங்க. மாலையை போட்டு லியோனி சாலை விபத்தில் அகால மரணம். நான் பேசிகிட்டு இருக்கேன், கொண்டு வந்து காட்டுறாங்க, அண்ணே நீங்கள் செத்துட்டீங்கன்னு நியூஸ் போட்டாங்கண்ணே அப்படின்ட்டு. அதை உடனே நான் ஆடியன்ஸ் கிட்ட காமிச்சுங்க, வார் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னையை கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நான் செத்துட்டேன்ட்டு ஒரு புரளி மலேசியா வரைக்கும் பரவி அங்கேருந்து என்னை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கிட்டே விசாரிக்கிறேன், இறந்துட்டீங்களாம்ல நீங்க அப்படின்ட்டு. டே பேசிட்டு இருக்கிறதே நான் தாண்டா அப்படின்னு. அப்படியா, இல்லை நீங்க இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்றது, அதுதான் நானே பேசுனேன், பிறகு இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா விளாடுறியான்ட்டு மலேசியா ரேடியோவில் அப்புறம் லியோனி உயிரோட இருக்காருன்னு விளம்பரம் பண்ணாங்க. அப்படி ஒரு செய்தி வந்தோம்னா அன்னைக்கு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் உயிரோட இருந்தார். அப்ப அவர்கிட்ட போய், தலைவரே இப்படி ஒரு நியூஸை போட்டு விட்டாங்க தலைவரே பேப்பர்ல எல்லாம், வேதனையா இருக்குங்க தலைவர் என்னதுக்கு. அவர் சொன்னார், என்னை இதே மாதிரி 5 தடவை கொலை பண்ணியிருக்காங்க, நான் நல்லா தான் இருக்கேன், இந்த செய்தி வர வர நீ நல்லா வாழ்ந்துகிட்டே இருப்ப, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அது மாதிரி இந்த மாதிரி புத்தகங்களை தொடர்ந்து நம்ம வாசிக்கணும். வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வாழ்க்கையே நம்ம நேசிக்கணும் முதல்ல. இன்னைக்கு பல விஷயங்களை நம்ம இழந்துட்டு அதை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் அம்மாட்ட, அம்மா நல்ல ரோஸ்ட தோசை நெய் போட்டு சுட்டு கொடுமா அப்படின்னு நாங்கள்லாம் எங்கள் அம்மாட்ட சின்ன பிள்ளையில தொந்தரவு பண்ணோம். இப்ப ஹோட்டல்ல போய் வீட்டு தோசை மாதிரி சின்னதா ஊத்தி குடியா அப்படின்னு. அப்ப நாங்க கேட்ட நெய் தோசை இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா வீட்டு தோசை. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அதுக்கு பேர் என்னது, கல் நைஸ். கல் நைஸ் வீட்டு தோசை மாதிரிங்க, கல் நைஸ் எண்ணெய் ஊத்தாம குடுங்க அப்படிங்கிறேன். வீட்டு தோசைய ஹோட்டல்ல போய் கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மரச்சக்கு எண்ணெய் இங்கேயே ஆட்டி தரப்படும் அப்படின்ட்டு செக்கை வச்சு அங்கனே நம்ம முன்னாடியே ஆட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மண்பானை சமையல், வீட்டு சமையல், மெஸ், இதுதான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா அதை நோக்கி நம்ம இன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்துட்டோம். வீட்டுக்கு வர்றவங்கள வாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது கூட இன்னைக்கு மனுஷனுக்கு நேரம் இல்லை. உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான், ஒரு கூட்டமே வருது. மாமி வீடு உள்ள அப்படி காலிங் பெல் அடிக்கிறாரு, உட்காருங்க அப்படின்னு இப்படி இருக்கான். ஆனா நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்க போய் வீட்டுக்குள்ள வந்த அந்த விசாரிக்கிற விசாரிப்பு இருக்கு பாருங்க, உள்ள நுழைஞ்ச வாயா 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 வாங்க எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள, உன்னைய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, 3 மாசம்தான் பார்த்துருப்பாங்க ஒரு இளவுல, ஆனா உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, நல்லா இருக்கியா மாப்பிள, அப்பா அப்படி இருக்காரு, அம்மா இருக்க, அம்மா எதை பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துருன்னு சொன்னாங்க,
காலில் ஏதோ அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கே. மகன் எப்படி படிச்சுட்டு இருக்கானா? பிளஸ் டூ. அடுத்த வருஷம் என்ன செய்ய போற? சேர்க்க போற, ஏதாவது காலேஜில் சேர்க்கணும். மகன் எட்டாவது படிக்குதா? எப்படி படிக்குது? நல்லா படிக்குதா? அப்புறம் பெரியப்பா அப்படி இருக்காரு, வீட்டுக்கு வந்தாரா, நல்லா பார்க்குறாரா? ஆக ஒன்றும் அம்புட்டு சொந்தத்தையும் விசாரிச்சுட்டு அவன் போயிருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டில் இருக்க பெரியவர் வருவார், வா மருமகனே, நல்லா இருக்கியா? அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு. அம்மா பாத்ரூமில் வலிக்கி வந்துருச்சுன்னு காலில் அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்களே, எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஃப்ராக்சரா இல்லை தசம் சுடிப்பா? இல்லை ஃப்ராக்சருன்னு தெரில, தசம் பிடிப்புன்னு தெரில. இப்போ தான் எக்ஸ்ரே எடுத்திருக்கான், ட்ரீட்மெண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கு, விட்டு வந்தான். பையன் என்ன படிச்சுட்டு இருக்கான்? அவன் திருப்பி ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கான். அடுத்த வருஷம் என்ன சேர்க்க போகிறேன்? காலேஜில் சேர்க்க போகிறேன். மகன் எட்டாம் கிளாஸ் படிக்குதுங்க. எந்த ஸ்கூலில்? இந்த ஸ்கூலில் படிக்குது. அப்படியா? பெரியப்பா அப்படி இருக்காரு, நல்லா இருக்காரு. வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கா? இல்லை அவர் போயிடுவார். திடீர்னு ஒரு சின்ன பையன், தாத்தா நல்லா இருக்கியா? பாட்டி பாத்ரூமில் வலிக்க விழுந்துருச்சாம்ல. நான் என்னடா, நான் இத்தனை பேத்துக்குடா சொல்கிறது கம்ப்யூட்டர் மாதிரி அப்படின்னு அம்பூட்டு பேத்துக்கிட்டே சொல்லி கடைசி அந்த அம்மா வரேன், ஏனே நல்லா இருக்கியானே? வீட்டில் பாட்டி பாத்ரூமில் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்டா, நல்லா இருக்கேன்னு சொல்லியே நான் நல்லா நம்ம போயிருவேன் போல இருக்கேன். ஏன்டா ஒரு 50 பேராடா ஒரே நேரத்தில் விசாரிப்பீங்கன்ட்டு. அந்த 50 பேர் விசாரிக்கிற விசாரிப்பு, உட்கார்ந்து பேசுகிற அந்த கலகலப்பு, பேசிக்க சிரிக்கின்ற அந்த நகைச்சுவைகள், ஒருவரை ஒருவர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கிண்டல்கள், கேலிகள், தாய் மாமே மகன், அத்தை மக, மாமக, கொழுந்தியா, இந்த ரூட்டை கொடுக்கறது, கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் காணவே காணாமையா? கல்யாணம் வீட்டில் கொழுந்தியான்னு ஒன்றுக்கு ஒரு சொந்தம், ஒருத்தர் சிரிக்கிறார் பாருங்க, ரெண்டு மூணு கொழுந்தியா இருக்கும் போல இருக்கு அவருக்கு. அந்த குழந்தையாளுகிட்ட பேசுகிற சுகம் இருக்கு பார்த்தீங்களா? என்ன குழந்தையார, நான் ஒன்றும் கவனிப்பே இல்லை. ஆமாம், எங்கள் அக்காவில் கொடுத்தது அதிகம், இதில் நாங்கள் வேற யாக்கும். உங்கள் அக்கா குழம்பு வச்சா நீ இப்படி ரசம் வச்சு தரமாட்டியாக்கும். ஆமாம், ரசத்தை கொண்டு வந்து கொதிக்க வச்சு உங்கள் முகரில் ஊற்றும், நான் ஊற்று அப்படியாவது ஊற்று, கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடுவான் அப்படின்னு அந்த மாமாவும் குழந்தையாலும் பேசுகிறது, அத்தை மகனும் அத்தை மகனும் கிண்டல் பண்ணிக்கிறது. இந்த நகைச்சுவை பேச்சை எங்கனையாவது கேட்போமா அப்படின்னு நானும் தேடி தேடி பார்க்குறேன், ஒரு இடத்துல கூட இல்லையே ஐயா. எல்லாம் சைலண்ட்டாக இருக்கேன் வீட்டில், சொந்தக்காரங்க வந்திருக்கிறதுக்குரிய அறிகுறியே இல்லை. நல்லா இருக்கீங்களா? வாங்க கார். மகனை கூப்பிட்றாரு, டே மாமாடா வணக்கம் சொல்லு. மாமாடா, ஹாய் ஹாய் அங்கிள். அவர் என்ன எடுத்தோன்னு அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்கிறேன், ஆயினா நம்ம ஊரில் வேற இல்லை, என்னையும் போய் அப்படி சொல்கிறானே, ஹாய் அங்கிள் அப்படின்னு அப்படின் போயிட்ற. மகன் ஏன் பேச மாட்டாரா? இவ்வளவு பேசுனதே அதிகம். ஹாய் அங்கிள்னு சொன்னானே, அது வரைக்கும் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம், வாயை தர. அப்படி அமைதியாக போய் அவன் ஒரு ரூமுக்கு போயிடுறான். மகளை கூப்பிட்றாரு, மக நல்லா டான்ஸ் ஆடும் இங்கே மாமாக்கு ஆடிக்காட்டு. ஆடு பாப்பா, பாத்த போடவா? நீங்க வேணா ஆடி காட்டுங்க அப்படின்ட்டு போயிடுச்சு. அவர் வர வரைக்கும் 3 மணி நேரம் ஆடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவர் அந்த மாமாட்ட ஆட சொன்னதுக்கு அது பாட்டுக்கு இப்படி பார்த்துட்டு அப்படி போகுது. இந்த கலகலப்பான பேச்செல்லாம் போச்சு. எனக்கு குருநாதராக இருந்த என்னுடைய பெரும்புலவர் ஐயா ராமசாமி, இப்போ அண்மையில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இறந்து போனார், தஞ்சாவூரில் தமிழாசிரியர், என்னை பேச வைத்த தமிழாசிரியர் அவர். அவரை வந்து என்னுடைய டீமில் ஒரு 5-6 இடத்துல நிகழ்ச்சி பேச கூட்டி போனேன். ஒரு நாள் காரில் அவர் நானும் வந்துக்கிட்டு இருக்கான். அவர், தம்பி நிறைய ஃபாரின்க்கெலாம் போகிறீங்களாம்ல? ஆமாங்கய்யா, நிறைய ஃபாரின் போகிறீங்க. நீங்கள்லாம் ஃபாரின் போங்க, கொஞ்சம் வண்டியை நிறுத்துப்பா அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஏறினாவது போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா. எனக்கு அதில் இருந்த ஒரு ஏக்கம், லியோனிக்கு சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தையார் இது வரைக்கும் ஒரு ஃப்ளைட்டில் ஒரு ஃபாரினுக்கு நான் போனதில்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம். மேடையில் பேசும்போதும் அதை வெளிப்படுத்தினார். லியோனி பல நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்தவர், பல நாடுகளிலே அவர் பேசியிருக்கிறார், நானும் பல நாடுகளிலே பேசியிருக்கிறேன்.
உரத்து நாட்டில் பேசியிருக்கிறேன், வல்ல நாட்டில பேசியிருக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் பல நாட்டில் பேசியிருக்கிறேன்ட்டு, அவர் பாப்பா நாட்டில் பேசியிருக்கேன், உரத்து நாட்டில் பேசியிருக்கேன், வல்ல நாட்டில் பேசியிருக்கேன்ட்டு பல நாடுகளில் பேசியிருக்கிறேன். அந்த ராமசாமி ஐயா சொல்லுவாரு, வாழ்க்கையில எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ்லயே நம்ம வாழ்ந்துட்டோம். இன்னும் சில பேர் பாருங்க, கல்யாண வீட்டில் வரவேற்புல அங்க போய் நிகழ்ச்சி நிரல், எது திருமண வரவேற்பு, ஒன்று இறை வணக்கம், இரண்டு வரவேற்புரை, மூன்று வந்திருப்பவர்களை கௌரவித்தல் அப்படின்ட்டு நன்றி நிதழல் வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ள இப்படியே பார்ப்பாங்க. இது என்ன பள்ளிக்கூட ஆண்டு விழாவாடா? நல்லவேளை தமிழ் தாய் வாழ்த்தோட தொடங்காம வரவேற்புறையோட ஆரம்பிச்சிடு. கல்யாண வரவேற்புல போய் நிகழ்ச்சி நிரல் போட்டு வாசிக்கிறதா? நல்லவேளை சாந்தி முகூர்த்தத்துக்கு நிகழ்ச்சி நிரல் எழுதி கொடுக்காம விட்டாரு. சாந்தி முகூர்த்தத்தில் போய் ஒன்று இறை வணக்கம், இரண்டு மாலை சூடல், மூன்று பால் வழங்குதல், நான்கு அப்படின்ட்டு நிகழ்ச்சி இல்லை. ஃபார்மாலிட்டிஸுக்கு அப்பாற்பட்டது நமது வாழ்க்கை. இதயங்களும் இதயங்களும் இணைகின்ற அந்த சுகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சுகத்தை இன்னைக்கு நம்ம இழந்து தனித்தனி தீவுகளாக வாழ்வதில் இன்னைக்கு மகிழ்ச்சி கொண்டுகிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டிய புத்தகங்கள் ஏராளமான புத்தகங்கள். வாழ்க்கையை வாசிப்பது என்பது வெறும் புத்தகங்களை வாசிப்பது மட்டுமல்ல, ஒரு மனிதனை அவனுடைய முகத்தை வாசிப்பது, அவன் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல ஒருவன் பழகுவது. இங்க வந்திருக்கீங்களே இந்த முகம் முன்னால் உட்கார்ந்திருக்க உங்களுடைய முகங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டே பேசணும். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கிறத ஒரு பத்தே நிமிஷத்துல நான் அந்த மேடையில் நின்று அதை கணிக்கலன்னா நான் பேசுவதற்கே தகுதியற்றவன் என்று பொருள். சில பேர் இங்க வந்திருக்கவங்க என்ன கேட்கிறாங்களோ கேட்கலையோ அதை பத்தி கவலையே படுறதில்லை, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஒரு கவிதை என்பது எப்படி இருக்கணும்? கம்பராமாயணமும் கவிதை தான், ஆனால் அந்த கவிதையை சொல்லி ஒருவர் அதற்கு விளக்கம் சொல்லி அதனுடைய நயத்தை நமக்கு சொல்லணும். ராமனுடைய அழகை பற்றி கம்பர் ரொம்ப அழகான ஒரு கவிதை சொல்வார். வெய்யோனொழி வன்வேலியில் விரிசோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையானோடும் இழையானோடும் போனான், மையோ மறிகடலோ மரகதமோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான்பார். ஐயோ எப்படியா நீ இவ்வளவு அழகா இருக்க, கண்ணங்கரே இருந்தாலும் இவ்வளவு அழகா இருக்கியன்று. இந்த வெய்யோனொழி தன்மேடியில் விரிசோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையானோடும் இழையானோடும் போனான். இந்த கவிதை கேட்கறதுக்கு சுகமா இருக்கேன், என்ன சொன்னாருங்கிறது நமக்கு தெரியாது. சில பேர் இதே மாதிரிதான் இருக்கான், என்ன நினைக்கணுங்கிறத கண்டே பிடிக்க முடியாதியா. வீட்டுக்கு வருவாங்க, வாங்க வாங்க, என்ன விஷயமா வந்தீங்க? சும்மா இப்படியே வந்துட்டு போலான்ட்டு வந்தேன். உட்காருங்க, சொல்லுங்க. இல்லை சும்மா உங்களை அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டு. என்னடா பத்தே முக்கால் ஆகுது, இன்னும் சும்மா பார்த்துட்டு போகலான்னு சொல்ல, கடைசி வரைக்கும் எதுக்கு வந்தாருங்கிறதையும் சொல்லாம திரும்ப ஒரு காப்பியையும் ஒரு முறுக்கையும் திரும்பிட்டு திருப்பி எந்திரிச்சு போயிட்டாரு. ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு தெரியவே இல்லை. இன்னமும் சொல்ல வந்திருக்காரு, சூழ்நிலை சரியில்லை, எந்திரிச்சு போயிட்டார். அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத சொல்லுறது இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய கலை. சொல்லணும், விளக்கி சொல்லணும். வாழ்க்கை கவிதையை வாசிக்கிறது கம்பராமாயணத்தை போன ஒரு கடுமையான ஒரு கவிதையாக நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருக்குறளை போல ஒன்றரை அடியில் வாழ்க்கையிலேயே மூன்று பகுதிகளாக பிரித்து சொன்ன திருக்குறள் மாதிரி நம்மளுடைய கவிதை இருக்கணும். அறம், பொருள், இன்பம். சில பேர் எந்த நேரம் பார்த்தாலும் புத்திமதி சொல்லிட்டே இருப்பேன், பார்த்துருக்கீங்களா? நான்லாம் 1952 ஐயா நடந்தே நிறுத்து 52 நடந்து போய் படித்தேன், பஸ்ஸே கிடையாது, அரிக்கின் லைட்டில் படித்தேன், உங்கள் தாத்தா ஒன்றுமே வாங்கி கொடுக்கல, உங்கள் அப்பா இதைத்தானே சொல்கிற, 52 தடவை சொல்லிட்டீங்க சாமி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதையே திருப்பி அறம் மாதிரி திரும்ப புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்கிற குரூப் ஒன்று இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் காசை பற்றியே பேசிட்டு இருப்பான், பார்த்துருக்கீங்களா? எங்கே போனாலும் கல்யாண வீட்டுக்குள்ளே போனால் பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க அதை பற்றி கவலையை, எத்தனை பவுன்னாக போட்டிருப்பாங்க, 20 போட்டிருப்பாங்களா, இந்த பட்டுப்படை எம்பிட்டு இருக்கேன், டெக்கரேஷனுக்கு எவ்வளோட ஆயிருக்கேன்,
சோத்துக்கு எவ்வளவு செலவழிச்சிருப்பேன், மண்டை வாடகை எவ்வளவு, உனக்கு எதுக்குடா, அவன் தானே கொடுக்க போறான் பில்ல, நீ எதுக்கு அதை பத்தி கவலைப்படுற, எங்க போனாலும் எக்கனாமிக்ஸ் தான், பொருள் தான், எந்த நேரம் பார்த்தா. இந்த வீடு கட்டுறவன் முன்னாடி ஒரு பெரிய தட்டியை போட்டு மூடி ஒரு பெரிய திருஷ்டி பொம்மையை தொங்க விடுறதுக்கு என்ன காரணம்னு இது வரைக்கும் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? வீடு கட்டுறவன் கேட்டா திருஷ்டிம்பான், திருஷ்டிலாம் கிடையாது, வர்றவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை சொல்லிட்டே இருப்பான். இந்த ரூம் எங்க வச்சிருக்கீங்க, பாத்ரூம் எந்த பக்கம் வச்சிருக்க, இந்த இந்த பக்கம்லாம் வைக்க கூடாதியா, அவன் கட்டி முடிச்சுட்டான் பாத்ரூம். ஓ ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, ரிஷபராசி மிருகசேஷ நட்சத்திரம், ரிஷபராசி மிருகசேஷ நட்சத்திரத்துக்கு பாத்ரூம் மேற்க இருக்கப்படாது. நீ மேற்க கட்டிட்ட, 7.5 லட்சம் செலவழிச்சு டைல்ஸ் எல்லாம் விட்டுட்டான், இப்ப போய் இருக்கப்படாது. ஏன் இருந்தா என்ன, பெரிய உயிருக்கு ஆபத்து, அவ்வளவுதான். நான் இப்பதான் படிச்சுட்டு வந்தேன் பஞ்சாங்கத்துலன்ட்டான். அவன் நிம்மதியா இருப்பானா? நான் இன்னைக்கு கேட்கிறேன், பாத்ரூம் எந்த பக்கம் கட்டினா என்ன, பாத்ரூம்ல எப்படி திரும்பி உட்காந்தாலும் எது எங்க இருந்து வரணுமோ அதை தவிர வேற ஏதாவது வரப்போதா, மேற்க திரும்பி உட்காந்தாலும் அதுதான், கிழக்க திரும்பி உட்காந்தாலும் அதுதான், வேற என்னையா என்னையா, இதுல போய் ஒரு ஐடியாவா, இது அந்த ரூம் இப்படி மாத்து, இந்த ரூம் இப்படி மாத்து, கதவை அங்கிட்டு வையு, கதவை இந்த பக்கம் வைக்கப்படாது, இது வந்து அந்த மூளை இந்த மூளை அக்கினி மூளை வாயு மூளை இப்படின்னு போட்டு அவன் கட்டினவனை போட்டு உழப்பி கார்பண்டரை கொண்டு வந்து கதவை இந்த பக்கம் மாத்திட்டு இருப்பான். திடீர்னு இன்னொருத்தி வருவான், இந்த பக்கம் ஏண்டா வச்சா கதவை, நான் கதவே வைக்கலடா போடா அப்படின்ட்டு கதவை எடுத்துட்டு சாக்க தொங்க போட்டுருவான். ஊருப்ப எம்பிட்டு ஐடியாவா கொடுப்பீங்கன்னு. அதனாலதான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தகரத்தை மறைச்சு கட்டி முடிச்ச பிறகுதான் தகரத்தை ஓபன் பண்றேன். இந்த ஐடியா கொடுக்குறவங்களாலதான் இது பூரா பொருள். சில பேர் பார்த்தீங்கன்னா இன்பம் மாதிரி எந்த நேரம் பார்த்தாலும் சந்தோஷமாகவே இருக்கணுன்ட்டு எதிர வீட்டில் கூட போய் அங்கே உட்காந்து ஜோக் அடிச்சுக்கிட்டு இருப்பான். சில பேர் அவ்வளோ பேர் அழுதுகிட்டு இருப்பாங்க, அங்கே உட்காந்து ஜோக் அடிச்சுட்டு இருப்பான். எதிர வீட்டில் நடந்த ஒரு சமாச்சாரம் எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, திடீர்னு எல்லாம் தூக்கியாச்சு, தூக்கி கொண்டு போய் அவரை சுடுகாட்டி கிளம்பிட்டாங்க. பாட்டு நல்லா அழுதுட்டு எல்லாம் அனுப்பிக்கிறப்ப, மானே ஒரு மல்லிய போய் கொடுத்தான் அடியாத்தில வீட்டுல எல்லாம் அழுது தூக்கிட்டு இருக்கப்ப மொபைல்ல இந்த பாட்டு பாடணும்னு முன்னால தூக்கிட்டு இருந்த ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த இடத்துல போய் அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணுமோ அந்த இடத்துல அப்படித்தான் இருக்கணும். ரொம்ப ஒரு சாதாரண வேலிப்புறத்தில் வரக்கூடிய ஒரு மூலிகை வந்து ஆடாதொடை. அந்த ஆடாதொடை வந்து அது ஆடு தொடாது, அதனாலதான் ஆடாதொடைன்னு பேர் வச்சாங்க. அது அவ்வளவு கசப்பு, ஆடு ரொம்ப கசப்பா இருந்ததுனால அந்த இலைய மேயாது. ஆனா அந்த ஆடு வந்து ஆடுதான் மேயாது, ஆனா நாம மேய வேண்டிய ஒரு இலை அது. அந்த ஆடாதொடையிலிருந்து தான் நவீன மருத்துவத்தில் பிராம் ஹெக்ஸின் அப்படின்னு ஒரு ஆல்கலாய்டை பிரித்து எடுத்து சளிக்கு சளியை பிரிப்பதற்கு பயன்படுத்தினாங்க. சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் என்னன்னா, ஆடாதொடையும் குறுமிளகும் பாடாத நாவும் பாடும், பாடாத நாவும் பாடும்னாலே நாங்கள் சின்ன நாங்கள் கல்லூரி காலத்தில் படிக்கும்போது டே பெரிய எஸ்பிபி இவங்கெல்லாம் பாட குடிக்க வேண்டியதுடா, பெரிய பாட்டு வரணும்னா படிக்கணும்னு ரொம்ப அதை ஈழனமாக அந்த நேரத்தில் என்ன தெரியும், 17 வயசு 18 வயசுல விளையாட்டாக அதை பார்த்தோம். ஆனா இன்றைய ஆய்வுகள்ல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஓக்கல் கார்டு நம்மளுடைய குரல் வலையில குரலுக்காக அதிரக்கூடிய காற்றில் அதிரக்கூடிய ஓக்கல் கார்டுல ஒரு திக்கனிங் இருந்தா, அதுல ஒரு பாலிப் இருந்தா, இல்ல தொண்டையினுடைய கமரல் வரும் ஃபாரிஞ்சைட்டிஸ் அப்படிமாங்க, இதுக்கெல்லாம் ஆடாதோடைய அவ்வளவு அற்புதமான மருந்தாக இருக்கு. வெறும் ஆடாதோடையில ரெண்டு இலையை கிழிச்சு போட்டு தண்ணி ஊத்தி கொஞ்சம் மிளகு போட்டு ஒரு அதிமதுரம் போட்டு ஒரு டீ. எதுக்கு நான் சொல்றேன்னா, டீ அப்படின்னா வெள்ளக்காரன் சீனால இருந்து அந்த தேயிலையை கொண்டு வந்தான், அது தேநீராக நம்ம எல்லாம் குடிச்சிட்டு இருக்கோம். அதே தேநீர் தான் இருக்கணுமா நமக்கு, அதே தான் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தணுமா, அவசியம் இல்லை. நம்ம யாருக்காவது தேயிலையை வந்து யாராவது தேரன் சொல்லியிருக்காரா, திருமூலர் சொல்லியிருக்காரா, எந்த சித்தரும் சொல்லலை. ஆனா இங்கிலீஷ்காரன் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னே ஒட்டு மொத்தமா நம்ம தேயிலைக்குள்ள போயிட்டோம். தேயிலை மிகச்சிறப்பானது, சந்தேகம் கிடையாது, தேயிலையில மருத்துவம் கிடையாது. அதே தேயிலை மாதிரி எத்தனை மூலிகைகளை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், இந்த மழை காலங்களில் கரிசலாங்கண்ணி தேநீர் குடிப்போம், ஆடாதோட கஷாயம், ஆடாதோட
ரெண்டு மிளகு நாங்கள் கொஞ்சம் அதிபதுரம் சேர்த்து கொள்ள சொல்லுவோம். சேர்த்து அந்த தேநீரை குடிச்சு பாருங்க, ஒரு கசப்பும் துவர்ப்பும் இனிப்பும் கலந்த ஒரு தேநீராக ஆடாதரம். மழைக்காலங்களில் வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கலாம், ஒரு சளி இருமல் இருக்கக்கூடிய பிள்ளைங்களாம் மூணு நாலு நாள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆடாதொடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இரத்த தட்டுக்களை உயர்த்தக்கூடிய தன்மை ஆடாதொடைக்கு மட்டும்தான் உண்டு. நம்ம நிறைய பேர் வந்து டெங்கி காலத்தில் நம்மெல்லாம் பப்பாளி இலை சாறு போடும் நிறைய படித்தோம். ஏன்னா பப்பாளி இலை சாறு சித்த மருத்துவத்திலேருந்து வந்தது கிடையாது, அது அது வந்து ஆக்சுவலாக அதை முதல்ல சொன்னது மலேசியர்கள். அவங்க சீன மருத்துவத்திலையும் தாய்லாந்துலேயும் இந்த பப்பாளி இலை சாறை அவர்கள் பயன்படுத்துவதை வச்சு அந்த செய்தி பரவுதலாக வந்துச்சு. இப்போ இன்றைக்கு வரைக்கும் டெங்கி காலத்தில் தட்டுக்கள் குறைஞ்சதுன்னா, தட்டுக்கள்ங்கிறது பிளேட்லெட்ஸ் த்ராம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த தட்டுக்கள் குறைஞ்சதுன்னா பப்பாளி இலை சாறை கொடுப்போம். நண்பர்களே, அதை விட சிறப்பாக இரத்த தட்டுக்களை உயர்த்தக்கூடிய தன்மை ஆடாதோட இலைச்சாருக்கு உண்டு. அது மட்டுமா, பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் அதிகமாக இரத்தப்போக்கு போச்சுன்னா அதை குறைப்பதற்கும் அந்த ஆடாதோட இலை பயன்படும். ரொம்ப சாதாரண ஆடு தொடாத கசப்பான யாரும் கவனிக்காத கவனிப்பாரற்று இருக்கக்கூடிய அந்த இலை அவ்வளவு மருத்துவ குணங்கள் உடைய. அந்த ஆடாதோட இலையும் மிளகும் அதிமதுரம் சேர்ந்து ஒரு தேநீர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸாவோ இல்லை இந்த ஹெப்பாரிட்டிஸ் ஏயோ வேறு எந்த சிறு சிறு தொற்று நோய்கள் வராமல் இருக்க இது மாதிரியான கஷாயங்களை நம்ம காலையில் நம்மளுடைய பானங்களோடு எடுத்து, இதுதான் தீர்வுகள். இதுதான் நான் தலைப்பு கொடுக்கும்போது நல சவால்களும் நம்பிக்கையூட்டும் நல தீர்வுகளும் சொன்னேன். நல தீர்வுகள்னா நம்ம உடனே எல்லாத்துக்கும் ஒரு வேக்சின் வரும், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆன்டிவைரல் ட்ரக் வரும், அது வரட்டும், வர்றப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கு கையில் கிடைக்கக்கூடிய நம் முன்னோர்கள் சொன்ன இந்த குட்டி குட்டி சிறு சிறு நம்ம இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஃபங்க்ஷனல் பிவரேஜ், நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நம் உடலுக்கு ஒரு ஏதாவது ஒரு வகையில் ஒரு எதிர்பார்த்தலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயம். கம்யூனிகபிள் எப்படி இருக்கு, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் என்றைக்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றாத வாழ்வியல் நோய்கள். பேசிக்கொண்டே இருக்கிறோம், பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கிறது. அதுவும் இப்போ வந்து 2023 ஜூன்ல ஒரு பெரிய அறிக்கை வெளியே வந்தது, உலகளாவிய அளவில் அந்த 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 ஆர்டிகல் வந்து பேசப்பட்டுச்சு. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த மருத்துவர் எழுதிய கட்டுரை தான் அது. உலகமே அந்த கட்டுரையை உற்று பார்த்தது என்னன்னா, இந்தியாவில் எப்படி இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அறிவிப்பு. சர்க்கரை எப்படி கூடிட்டுருக்கு, இரத்த கொதிப்பு எப்படி கூடிட்டுருக்கு, மாரடைப்பு எப்படி கூடுது, புற்றுநோய்கள் எப்படி கூடுதுங்கிறதெல்லாம் ஒரு டேட்டா. எவ்வளோ பெரிய டேட்டா தெரியுமா, 2009 2016 வரைக்கும் 7 வருஷம் தொடர்ச்சியாக 113,000 பேரை கவனிச்சு எழுதின ஆர்டிகல். அப்படியான ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே கடந்து போயிட முடியாது. நம்ம வந்து நினைப்போம் எல்லாம் யார் யாரோ சொல்லுவாங்க சார், ஏதோ பண்ணுவாங்க. நம்ம பல நேரங்களில் இது மாதிரியான ஆய்வு கட்டுரைகள் மருத்துவ உலகில் யாரோ ரெண்டு மருத்துவர்கள் பேசக்கூடிய அளவில் மட்டுமே போயிடுது. நம்மை போன்ற வெகுஜன மக்களுக்கு அது வந்து சேருவதே இல்லை. நம்மை போல வெகுஜன மக்களுக்கு ஒன்று வேக்சின் வரும், இல்லை மருந்து வரும், இல்லைன்னா இன்சூரன்ஸ் வரும், இந்த மாதிரி செய்தியெல்லாம் வராது. ஆனால் அந்த செய்தியை பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் கொடுத்துருக்க செய்தியை நான் பார்த்தப்புறம், நேற்று ஒரு செய்தியை நான் பார்த்தேன், ரொம்ப பெருமிதமாக பார்த்த செய்தி. ஒரு இது வந்தது ஜூன் மாதம் 2023 வந்த செய்தி. ஜூன் 2023 உள்ள செய்தி என்னன்னா, மிக அதிக அளவில் சர்க்கரை நோயாளி, இரத்த கொதிப்பு, இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் சிகப்பு கலரில் இந்திய வரைபடத்தில் அவங்க குறிச்சிருக்காங்க. அவன் எழுதியிருக்கான் எங்கெல்லாம் இந்திய வரைபடத்தில் சிகப்பு கலரில் இருக்கோ அது வந்து ரத்த சக்கரை கூடுது, ரத்த கொதிப்பு கூடுதுன்னு அர்த்தம், ரத்த கொழுப்பு கூடுது, மாரடைப்பு வரக்கூடியவர்கள் அர்த்தம்னு போட்டிருக்கான். இளஞ்சிவப்பாக இருக்கிறதெல்லாம் கூடிக்கிட்டே இருக்காங்க, எச்சரிக்கையாக இருக்கணும்னு போட்டிருக்கான். பழுப்பு நிறத்தில் இருக்கிறதெல்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இவங்க வந்துடுவாங்க அப்படின்னு போட்டு அந்த கட்டுரையில் ஒரு 15 பக்கம் இந்தியா மேப்பாக இருக்கு. என்ன செய்தினா, அந்த 15 பக்கத்தில் இந்தியா மேப்பில் தமிழ்நாடை எங்கே பார்த்தாலும் ரத்த சிவப்பாக இருக்கு. எல்லாத்துலேயும் நம்ம தான் நம்பர் 1. சர்க்கரை வியாதி அதுதான், ரத்த கொதிப்பு அதுதான், மாரடைப்பு அதுதான், அதிக எடை கூடுதல் அதிகம், தொப்பை மட்டும் அதாவது மொத்தமாக கூடுற எடை வயிற்றில் மட்டும் பெரிய பானை தொப்பை இருக்கிறது, எல்லாத்துலேயும் நம்ம தான் முதலிடத்தில் இருக்கோம். நேற்று நான் அந்த கைடன்ஸ் இதுக்கு போயிருந்தேன், குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் போயிருந்தேன். ரொம்ப மிகச்சிறப்பாக ஆக வெற்றியை கிடைத்த ஒரு கூட்டம் அது.
பெரிய அளவில் முதலீடுகள் வந்திருக்கு. ரொம்ப பெருமையா இருந்துச்சு அந்த நம்பர்லாம் பார்க்கும்போது. தமிழகம் மிகப்பெரிய அளவில் முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப பெருமிதத்தோட வெளியே வரும்போது ஒருத்தர் எனக்கு ஒரு சின்ன பேப்பர் கொடுத்தாரு. அந்த பேப்பர்ல வந்து நிறைய இந்த என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு வருது, ட்ரில்லியன் டாலர் எக்கனாமிக் எப்படி போறோம், அதெல்லாம் போட்டிருந்தார். அதுல ஒரு படம் இருந்துச்சு. அந்த படத்துல என்ன போட்டதுன்னா, பெர் கேபிட்டா தனி மனித சம்பாத்தியம் அதிகம் இருக்கிற மாநிலங்கள் போட்டிருந்தாங்க. அதை பார்த்தா தமிழ்நாடு முதல்ல இருக்கு. அவ்வளவு பெருமிதமா இருக்கு. நம்மால் எவ்வளவு தனி மனித வருமானம் அதிகமா இருக்குன்னா ரொம்ப வளர்ந்துட்டு வரோம்னு சந்தோஷமா இருக்கு. ஆனா இரவே நான் ஒப்பிட்டு பாக்குறேன், ஒரு பக்கம் நம்ம வளர்ந்துட்டு வரோம், தனி மனித வருமானம் அதிகமா இருக்கிற இடம், வளர்ச்சியில் அதிகமா இருக்கிற இடம் பார்த்தா தமிழ்நாடு இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கு, பஞ்சாப் இருக்கு, கேரளா இருக்கு. அதே நான் போய் வேகமா அன்னைக்கு பார்த்த படத்தை எடுத்து பார்க்கிறேன், மேப் எடுத்து பார்த்தா இதே நாலு மாநிலம் தான் சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு. அப்போ ஒரு பக்கம் நாம் வளர்கிறோம், பொருளாதார ரீதியா வளர்ச்சி வருது, ஒரு பக்கம் நமக்கு வந்து செலவு செய்யக்கூடிய திறன் கூடி இருக்கு. ஆனா உண்மையில எதுக்காக செலவு செய்யறோம்னு பார்த்தா, பல பேர் மாசம் 3000 ரூபாய்க்கு டயபெட்டிக் மருந்து வாங்குறாங்க, மாசம் 5000 ரூபாய்க்கு ஹைப்பர் டென்ஷனுக்கும் ஹார்டியாக் இதுக்கும் மாத்திரை வாங்குறாங்க. இதுதானா வளர்ச்சி? இப்படி நம்ம பொருளாதார ரீதியாக வரும்போது மிகப்பெரிய அளவில் நோய்களின் கூட்டத்துக்குள்ளேயும் சீக்கிரம் அப்படின்னு. அக்டோபர் மாதம் போன அக்டோபரில் இன்னொரு ஆய்வு கட்டுரை, இந்த ஆய்வு கட்டுரையாக பேசுகிறேன்னு இப்போ கூட நான் புத்தகங்காட்சியில் பேசிட்டு இருக்கும்போது, சார் உங்கள் பேச்சில் போகிறேன், எது ஏதோ நீங்கள் தரவுகளாக சொல்கிறீங்களே, இதெல்லாம் எங்கே சார் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் வழிமுறைச்சு பேசிட்டு இருந்தார். நான் சொல்ல வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எதற்காக ஆய்வு கட்டுரையிலிருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, அவை வந்து நிரூபிக்கப்பட்ட தரவுகள், அதில் வந்து பொய் சொல்லிட முடியாது. அந்த தரவுகளோட பப்ளிகேஷன் வந்து லான்செட்டில் வருது, ஐசிஎம்ஆரில் வருதுன்னா பொய்யாக இருக்க வாய்ப்பு இல்லை. சில பேர் அதனுடைய கன்க்ளூஷனை மறுத்து எழுதுவாங்க, இதெல்லாம் கரெக்டு ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, வேற மாதிரின்னு அடுத்து ஒரு கட்டுரை வரலாம். ஆனால் முதலில் நாம் தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி போன நவம்பரில் வந்த கட்டுரை ரொம்ப நமக்கெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. எல்லாரும் பேப்பரில் அப்பப்போ படிக்கிறோம், நேற்று வரைக்கும் நல்லா தான் சார், இன்னைக்கு செத்து போயிட்டான். 36 வயதான இளைஞர் அலுவலகத்திலிருந்து கிளம்பும் போது மரணம் அடைந்தார், இரவு படுத்தவர் காலையில் எழுந்துக்கல, இப்படி செய்தியை பார்த்துட்டே வரோம். ஒரு சின்ன அச்சம் நமக்குள்ளே, ஏ நமக்கும் ஏதாவது நடந்திருப்போம், இப்படிலாம் போட்டிருக்கானா, நமக்கு ஏற்கனவே சுகர் கண்ட்ரோல் ஹெச்பிஎம்சி 8 இருக்க அப்படின்னு மனசுக்குள்ளே பயப்படுறவங்க நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. இந்த திடீர் மரணங்களை பற்றி மட்டும் ஒருத்தர் ஒரு ஆய்வு செய்கிறார். அந்த ஆய்வினுடைய சுருக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதில் என்ன நமக்கு எல்லாருக்கும் உள்ள கவலை என்ன இருந்ததுன்னா, ஒருவேளை இந்த வேக்சின் தான் எல்லாத்துக்கும் காரணமோ, அதுதான் எல்லாத்தையும் திடீர் திடீர்னு சாவடிக்குதோ, திராம்பஸ் அதுதான், மைக்ரோ திராம்பஸ்னு வேற சொல்லிகிட்டே இருக்காங்களே, ஒருவேளை இருக்குமோ இப்படி நம்ம எல்லாருக்குள்ளேயும் அது ஒரு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் அதை ஆய்வு செய்த அந்த கட்டுரையாளர் வந்து மார்ச் போன அக்டோபர் 2022லிருந்து மார்ச் 2023 போன வருஷம் வரைக்கும் நடந்த மரணங்களை மட்டும் அனலைஸ் பண்ணுறாரு. எவ்வளோ மரணம் நடந்திருக்கும் தெரியுமா? அதாவது முந்தின நாள் அவர் மிகச்சிறப்பாக இருக்கணும், முந்தின நாள் சாதாரணமாக அலுவலகம் வந்து போயிருக்கணும், முந்தின நாள் சாதாரணமாக பேசி இருந்திருக்கணும். அப்படி இருக்கிறவங்களில் மறுநாள் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை 29,170 பேர். ஒருத்தர் ரெண்டு பேர் இந்தியா முழுக்க 29,170 அந்த ஆடு, எவ்வளோ கரெக்டாக அந்த எண்ணிக்கை. அவர்களில் இந்த மரணம் அடைந்ததுக்கப்புறம் ரெட்ரோஸ்பெக்டிவ் கிராஸ் கண்ட்ரோல் கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடி அப்படிம்பாங்க. அந்த ரெட்ரோஸ்பெக்டிவாக கேஸ் கண்ட்ரோல், ஏன் இறந்து போனார், அவருக்கு முன்னாடி என்னென்ன நோய்கள் இருந்துச்சு, அவருடைய வாழ்வியல் எப்படி இருந்துச்சு, அவர் என்ன சாப்பிட்டார், என்ன மாத்திரை எடுத்தார், அவர் வேக்சின் போட்டாரா, அவருக்கு கோவிட் வந்துச்சா, அவர் கோவிட்ல ஹாஸ்பிட்டலைஸ்டா இருந்தாரா, இப்படி எல்லா டேட்டாவும் எடுக்கிறாங்க. நிறைய பேர் அதுக்கு ஒத்துழைக்கல, ஏன்னா ஏற்கனவே மரணம் அடைந்து இளம் வயதுல ஒருத்தர் இழந்திருந்தாங்கன்னு அந்த குடும்பம் எவ்வளவு வலி வேதனையோட இருக்கும். அதனால நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல நிறைய பேர், ஆனா 750 பேர் கரெக்டா துல்லியமா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்சரை வச்சுக்கிட்டு அதே வயதை ஒத்த, அதே ஊரில் இருக்கிற, அதே மாதிரி வேலை செய்கிற, அப்படியான வாழ்வியல் கொண்டவங்களோட ஒப்பிட்டு அந்த ஆர்டிக்கல் முடிவு பண்ணியிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, அவங்களால வந்து இந்த கோவிட் த்ராம்பஸ்னால தான் இது வந்ததுன்னு சொல்ல முடியல, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நிறைய பேர் அதே நேரத்தில் இதே மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி இதே மாதிரி த்ராம்பஸ் போட்டவங்கலாம் இவ்வளோ பேர் இருக்காங்க, வேக்சின் போட்டவங்க இவ்வளோ இருக்காங்க, அதனால் இதை பற்றி எங்களால் முடிவு சொல்ல முடியல, இது இருக்க வாய்ப்புன்னு போட்டான். ஆனால் ஒரு 5 பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம். அந்த 5 பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 750 பேர்ல 17% பேர் சரியாக தன் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கல.
நான் தான் நல்லா இருக்கேன், ஐ எம் ஓகே, ஐ எம் ஆல் ரைட். இவன் தான் டாக்டர் ஒவ்வொரு வரையும் பார்த்துட்டு உனக்கு 8 இருக்கு 9 இருக்கு நீ சரியில்லைன்னு திட்டுறாரு. பட் எனக்குலாம் நான் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னவங்க 17% இருக்காங்க. ரெண்டாவது ஒரு குரூப், அந்த குரூப் என்ன தெரியுமா, பிஞ்ச் ட்ரிங்கிங் அப்படின்னு எழுதுறான். பிஞ்ச் ட்ரிங்கிங்னா என்னன்னு நமக்கு தெரியணும். பிஞ்ச் ட்ரிங்கிங்கே வேண்டாம்னு பேசிகிட்டு இருக்கோம் நம்ம, மது அருந்துதலே தவறு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பிஞ்ச் ட்ரிங்கிங்னா அவன் ஒரு கணக்கு வச்சுருக்கான் வெளிநாட்டில், இத்தனை அளவு 3 பேக்கோ 4 பேக்கோ மேலே சாப்பிட்டா பிஞ்ச் ட்ரிங்கிங். இதில் இறந்து போன நபர்கள் 16-17% பேர் தினசரி அல்லது வாரத்தில் 3 நாட்களுக்கு மேல் இந்த அளவுக்கு மது அருந்துறவங்க. இது ரெண்டாவது செய்தி. மூணாவது செய்தி என்னென்னா, நாளைக்கே நான் சல்மான் கான் ஆகணும் அப்படின்னு எக்ஸசைஸ் பண்ணவன், அதுவும் தன் உடலுக்கான பயிற்சியை முறையாக செய்யாமல் உடல் கட்டை சரியாகணும் சிக்ஸ் பேக் வைக்கணும்னு வேலை செஞ்சவங்க கிட்டத்தட்ட 8-9% பேர் அந்த எக்ஸசைஸ் பண்ணவங்க. இன்னொரு 10% பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் 35-40 வயதில் இறந்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான செய்தி நமக்கு. இப்போ நம்ம குடும்பத்தில் நமக்கு 40 வயசு ஆகுது, நம்ம சித்தப்பா 42 வயதில் இறந்து போயிருக்காரு, நம்ம அப்பா 40 வயதில் இறந்து போயிருக்காங்க, நம்மளுடைய பெரியம்மா, நான் இப்படி இப்படி ஒரு கணக்கு வச்சோன்னு வைங்க, ஒரு குடும்பத்தில் நேரடியாக இரத்த தொடர்பில் இருக்கிறவர்களில் இளவயது மரணம் இருந்ததுன்னா நம்ம இன்னும் கூடுதல் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.